ಸ್ವಸಮೇತುತೆ ವಿಶ್ವತಃ ಸೋಮವೃಷ್ಣಿಜಂ ಭವಾವಾಜಸ್ಯ ಸಂಗತೇ. இந்த வேதமந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அருள்மிகு சந்திர பகவானை அதிதேவதையாக கொண்ட ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு என்று பார்த்தோமேயானால் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடகராசியினுடைய அதிதேவதை. இந்த மே மாதத்திற்குண்டான கடகராசி நேயர்களுக்குண்டான பலன்கள் என்று பார்த்தோமேயானால் ராசியிலே ராகு சஞ்சரிப்பதனாலே மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், உடல் உஷ்ணத்தின் மூலமாக சிறு சிறு கொப்பளங்கள், கட்டிகள் இதெல்லாம் வந்து மறையும். வயிறு வலி, அஜீரணம், இந்த மாதிரி ஒரு கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் இந்த ராகு இருப்பதனாலே ராசியிலே சஞ்சரிப்பதனாலே பல தொல்லைகள் எல்லாம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக சிக்கல்கள் தான் வருமே தவிர ஒரு நல்ல ஒரு தீர்வாகப்பட்டது கிடைக்காது. நான்காம் இடத்திலே குரு சந்திரன் சேர்க்கை இருப்பதனாலே சகோதர தாயாரிடத்திலாம் சிறு சிறு வம்பு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஆறாம் இடத்திலே சனி சஞ்சரிப்பதனாலே சத்ரு ரோகஸ்தானத்திலே சனி இருப்பதனாலே சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதாவது 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையே அரை மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி மொழெல்லாம் மெதுவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துல சனி இருப்பதனாலே நடைபெறும். ஏழாம் இடத்திலே செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனாலே இறை வழிபாடுகள், ஆலய தரிசனங்கள், குலதெய்வ வழிபாடுகள், வெளியூர் பிரயாணங்கள், சுற்றுலாக்கள்லாம் சென்று மகிழலாம். 9ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்குகின்றது. சகல பரீட்சைகளிலும் வெற்றி பெறலாம். கல்வியிலே முதலிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டாகும். 10ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே மிகுந்த ஒரு செல்வம், செல்வாக்கு, ஒரு தனம், உத்தியோகத்திலே ஒரு பெருமை, அரசு உத்தியோகத்திற்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு பிரயாணம் இவையெல்லாம் ஏற்படும். தகப்பனாருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். 11ஆம் இடத்திலே சுக்கரன் சஞ்சரிப்பதனாலே லாபஸ்தானம், எதிர்பாராத விதமாக தனம், தானியம், பொருள் இவையெல்லாம் சேரும். செல்வம் செல்வாக்கு பெருகும். திடீர் அதிர்ஷ்டம் கூடும். இவை எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு விளங்குகின்றது. பொதுவாக மாணாக்கர்கள் என்று பார்த்தோமையானால் 100%க்கு 100% இந்த மே மாதத்திலே கடகராசி மாணாக்கர்களுக்கு அனுகூலமாக விளங்குகின்றது. கலைஞர்கள் என்று பார்த்தோமேயானால் 100%க்கு 75%, பெண்கள் என்று பார்த்தோமையானால் 60%, விவசாயிகள், வியாபாரிகள், அரசியல்வாதிகள் என்று பார்த்தோமையானால் 70% மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பொதுவாக இந்த கடகராசி நேயர்களுக்கு மே மாதம் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்களை பற்றி நாம் பார்ப்போம். 8/5/2018 செவ்வாய் இரவு 7:12 முதல் 11/5/2018 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி வரையிலும் இந்த சந்திராஷ்டமம் நடைபெற இருக்கிறது. அந்த சமயத்தில் தாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த கடகராசி என்று பார்த்தோமேயானால் இந்த மே மாத பலன்களிலே 100%க்கு ஒரு 80% மதிப்பெண்கள் தாங்கள் பெறுகிறீர்கள். தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோமேயானால் சரஸ்வதி தேவியார். கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் பிரம்மாவுடைய பத்னி. வெண்தாமரை மலர்களை எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று சரஸ்வதி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த தேவி கட்கமாலா, சகலகலாவல்லி மாலை என்றெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாராயணம் செய்து வந்தால் 100%க்கு 120% இந்த மே மாதம் கடகராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய மாதமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் எங்களது டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.